என்னதான் ஜாதி மதம் இனம்னு நம்ம எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருந்தாலும் மேசிவ் லெவல்ல பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ரெண்டே வர்க்கம் தான் இருக்காங்க. ஒண்ணு முதலாளி வர்க்கம், இன்னொன்னு தொழிலாளி வர்க்கம். பணக்காரங்க ஏழைங்க எல்லாருமே இருந்துகிட்டு ஏதோ ஒரு நாள் முதலாளி ஆகணும்னு ஆசைப்படுறவங்க தான். பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து இந்த மேல இருக்கிறவங்க இருந்துகிட்டு அவங்களோட எந்த ஒரு இண்டஸ்ட்ரியை நீங்க பாத்தீங்கன்னா க்ளோஸ்டா வச்சுப்பாங்க. வெளியே இருக்கவங்க உள்ள ஈஸியா அலோவ் பண்ணிட மாட்டாங்க. பிலிம் இண்டஸ்ட்ரி எந்த விதத்துல வித்தியாசம் கிடையாது. அதுவும் பிலிம் இண்டஸ்ட்ரியில ரொம்ப க்ளோஸ்டா இருப்பாங்க. அப்பா வந்து ஹீரோவா இருந்தா பையனும் ஹீரோ இருப்பான். பையன் ஹீரோ இருந்தா அவனோட தாத்தா அவனோட பேரம்பேத்தி வரைக்கும் எல்லாரும் ஹீரோ ஹீரோவா வந்துகிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கிற ஒரு க்ளோஸ் இண்டஸ்ட்ரியில சாதாரண குடும்பத்துல பிறந்துகிட்டு இவ்வளவு பெரிய ஒரு பதவிக்கு போகிறது, இவ்வளவு ஒரு பெரிய பொசிஷனுக்கு போறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதுவும் அப்பா வந்து அங்க பாலக்காட்ல இருந்து வந்திருக்காரு, அம்மா கொல்கட்டால இருந்து வந்திருக்காங்க. ஒரு மிடில்ல இருக்கிற ஒரு பையன் டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. மூவிஸ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் கூட கிடையாது, தமிழ் சரளமா பேச முடியாதுன்னு இவ்வளவு நெகட்டிவ்ஸையும் வச்சுக்கிட்டு தன்னோட வாழ்நாள்ல படம் முதல் நாலு படம் வர்றப்பமே ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டை ஃபேஸ் பண்ணி ரெண்டு வருஷம் பெட்ரெஸ்ட் ஆகி இருக்கிற எல்லா மீடியாவும் இருந்துகிட்டு அன்லக்கி ஹீரோ, இந்த பையன் வளரவே மாட்டான்னு சொல்லி இத்தனை பேர் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னா ஒரு அன்லக்கி ஹீரோன்னு சொன்னவங்களா விமர்சனங்களா இருக்கட்டும், இல்ல வந்து கேஸ் க்ளோஸ்டு சொன்னவங்களா இருக்கட்டும், இந்த பையனோட கரியர் க்ளோஸ்டுன்னு சொன்னவங்களா இருக்கட்டும், சொன்னவங்களாம் காணாம போயிட்டாங்க. ஆனா 26 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுல தலையா இன்னைக்கு நின்றுட்டு இருக்காங்க. இப்ப நான் இவரோட கதையை சொல்லணுங்கிறப்ப வந்து நம்ம 1970s காலகட்டத்துக்கு போக வேண்டியது இருக்கு. சோ அப்போ ஒரு 47 வருஷத்துக்கு முன்னாடி அஜித் அப்படிங்கிறவங்க இந்த ஊர்ல பிறக்கிறாங்க. எங்க பிறக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தெலுங்கானால இருக்கிற ஹைதராபாத்ல, ஒரு காலத்துல ஆந்திரால இருந்த ஹைதராபாத்ல வந்து பிறக்கிறாங்க. இவர் வந்து பிறக்கிறப்ப வந்து அப்பா வந்து அவங்க பாலக்காட்ல இருந்து வந்திருக்காங்க, அம்மா வந்து இங்க கொல்கட்டால இருந்து வந்திருக்காங்க. சோ ஒரு மிக்சட் ஃபேமிலி பேக்ரவுண்ட். பிறந்தது என்னமோ ஹைதராபாத்ல இருந்தா வளருது முழுக்க முழுக்க சென்னையில தான் வளர்றாரு. அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க, தம்பி ஒருத்தங்க இருக்காங்க. முழுக்க முழுக்க ஃபேமிலி வந்து ஒரு பிசினஸ் ஓரியன்டட் ஃபேமிலியா இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கிறவருக்கு வந்து சின்ன வயசுல இருந்து அப்பா வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆச்சுன்னா வந்து ஒவ்வொரு அப்பா அம்மா வந்து ஒவ்வொரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. சில பேரோட அப்பா அம்மா கோவில் கூப்பிட்டு போவாங்க, சில பேரோட அப்பா அம்மா பீச் கூப்பிட்டு போவாங்க. பட் அவரோட அப்பா வந்து அவரை வந்து ரேசிங் டிராக்குக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. அவரோட அப்பாவுக்கு வந்து மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மோட்டர் ரேஸ்ல எல்லாம் இருந்துட்டு இருந்திருக்கு. சின்ன வயசுல இருந்து அஜித் இருந்துகிட்டு இந்த பைக் ரேஸ் கூப்பிட்டு போறதா இருக்கட்டும், இல்ல கார் ரேஸ் கூப்பிட்டு போறதா இருக்கட்டும், இப்படிதான் கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. அஜித்துக்கு சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்றதுனால என்னைக்காவது ஃபியூச்சர்ல வந்து ஒரு மிகப்பெரிய கார் ரேசர் ஆகணுங்கிறது தான் மிகப்பெரிய ஆசையா இருந்திருக்கு. ஒரு பைக் ரேசர் ஆகணும், அதாவது மோட்டர் ரேசிங்ல பேசிக்கா பெரிய இன்ட்ரெஸ்ட். இப்படி இருக்கிற அஜித் இருந்துகிட்டு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய டெசிஷனா அவரோட அப்பா கிட்ட சொல்றாங்க, அப்பா எனக்கு வந்து சுத்தமா படிப்பு வரவே இல்லை, எனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அப்பா மாதிரியும் இல்லாம அவங்க அப்பா வந்து ஒரு வித்தியாசமா ஒரு விஷயம் சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உனக்கு 2 ஆப்ஷன் நான் தரேன், ஒண்ணு நீ ஃபர்தரா படிக்கலாம், அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், இல்ல நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சிடணும் இப்பவே, நீ வீட்டுல உட்காந்துட்டு வெட்டியா ஊரை சுத்தலாம் மட்டும் நினைக்காத, ஒண்ணு நீ வேலைக்கு போகணும் இல்ல நீ படிக்கணும், ரெண்டுல எதை பண்ண போறங்கிறத நீனே டிசைட் பண்ணிக்கோங்கிறாங்க. அந்த பையன் நிறைய பசங்க எடுக்காத ஒரு டிசிஷன் எடுக்கிறான், நான் வேலைக்கு போறேன்னு 10th ஸ்டாண்டர்ட் முடிச்ச உடனே அந்த பையன் சொல்றான். முதல்ல போய் சேர்ற வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ற அந்த பைக் ரேசிங் இருக்குல்ல, அதுல ஏதோ இம்ப்ரெஸ் ஆனாங்களா என்னன்னு தெரியல. பட் முதல் வேலையே வந்து ஒரு மெக்கானிக்கா போய்கிட்டே இருக்கிற ஒரு மெக்கானிக் ஷெட்ல சேர்றாங்க. அஜித் ஒரு நாள் மெக்கானிக்கா இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா ஆமா, அவரோட முதல் வேலை வந்து ஒரு மெக்கானிக்கா தான் ஆரம்பிச்சாரு. இப்படி மெக்கானிக்கா இருக்கிற இந்த அஜித்க்கு வந்து கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு கம்பெனில வந்து ஒரு வேலை கிடைக்குது. சோ ஈரோட்ல வந்து அடுத்து ஒரு வேலையை தேடி போறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் கம்பெனிலாம் வந்து வெளிநாட்டுக்கு துணிகளை எக்ஸ்போர்ட் பண்றாங்கல்ல, சோ அதுக்கு வந்து இந்த பையன் வந்து மார்க்கெட்டிங் டிவிஷன்ல வந்து இந்த பையன் போய் வேலைக்கு சேர ஆரம்பிக்கிறாங்க, அஜித் அப்படிங்கிற இந்த பையன். சோ இந்த பையனுக்கு வந்து யோசிச்சு பாருங்க, 10th வரைக்கும் மட்டும் தான் படிச்சிருக்காங்க, இருக்கிற ஒரே ஸ்கில் என்னன்னு பாத்தீங்கன்னா சரளமா இங்கிலீஷ் பேச முடியும். அதுக்கு காரணம் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ல வீட்டுக்குள்ள வந்து அப்பா அம்மா வந்து வேற வேற மொழிகள் பேசுறதுனால சின்ன வயசுல இங்கிலீஷோட இன்ஃபுளுஸ் மட்டும் அதிகமா இருக்கு. சோ இதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எப்படியாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆசைதான் வந்து அஜித்தோட மிகப்பெரிய கனவா இருக்கு. சோ இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால அப்போ இருக்கிற அஜித் கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூல இப்ப ரீசெண்டா கேட்ட கூட சொல்றாங்க, சோ எனக்கு வந்து ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவோம் அப்போ கேட்டிருக்கீங்கன்னா நான் ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பணக்காரனாகுங்கிற ஒரு ஆசை இருக்கும். பணக்காரன் இன்னைக்கு ஒரு சஸ்டெயின் பண்ண லைஃப் வந்து நீங்க சம்பாதிக்கிறத ஒரு வழி பாக்கணுங்கிறப்ப வந்து இந்த வேலை செய்யறதோட ஒரு நாள் நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கணுங்கிறத என்னோட ஆசை ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்க. பட் இப்படி இருக்கிற காலகட்டத்துலதான் வந்து நான் சொன்னேன்ல இந்த உழைக்கிற வர்க்கம், சரி உழைக்கிற வர்க்கம் அப்புறம் வந்து முதலாளிகள் அப்படின்னு ரெண்டு கேப் இருக்கிறப்போ இப்போ இருக்கிற முதலாளிகள் சில பேர் வந்து இந்த உழைக்கிற வர்க்கத்துல இருந்து போனவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்க இருந்துகிட்டு கீழே இருந்து உண்மையிலேயே ஒருத்தன் உழைக்கிறவன்னா அவனை தூக்கி மேல எழுக்க பார்ப்பாங்க. அப்படி அஜித் வந்து இந்த மெர்கண்டைஸ் கம்பெனி இந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் கண்ணில் வந்து இவங்க படுறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா பி சி ஸ்ரீராம் அப்படிங்கிறவரோட கண்ணில் வந்து படுறாங்க. இந்த பையன் வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப லுக்கா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சவன அவர் சொல்றாரு, தம்பி நீ ஏன் மாடலிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சஜஸ்ட் பண்றாரு. அஜித் இருந்துகிட்டு அதுல இருந்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. கண்டிப்பா முடியும்பா அப்படின்னு சொன்னவன அது வரைக்கும் பிசினஸ்ல இருந்த அஜித்க்கு வந்து முதல் முறையா மாடலிங் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. மாடலிங் பண்ணி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து ஒரு படத்துல வந்து உங்களுக்கு திடீர்னு சைன் பண்றாங்க. தான் யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம், தெலுங்குல ஒரு படத்துல வந்து சைன் பண்றாங்க. அந்த படம் எடுக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல இருக்கிற
படத்தை எடுக்க ஆரம்பிச்ச டிரெக்டர் வந்து இறந்து போயிடுறாரு, படம் பாதியில நின்னு போயிடுது. யோசிச்சு பாருங்க, முதல் படம் தன்னோட வாழ்க்கையில யாருமே ஒரு சாதாரண பையன் வந்து ஹீரோ ஆகணும்னு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் யோசிக்க முடியாது. பட் அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்ப முதல் படமே எடுத்து ஓடிட்டு இருக்கப்போ படத்தோட டைரக்டர் இருந்து போய் படம் வந்து க்ளோஸ் ஆகுது. சோகத்துல இருக்கிற இந்த அஜித்துக்கு வந்து இன்னொரு ஒரு சான்ஸ் வருது. இப்போ யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மொத படம் நின்றுச்சுல அந்த படத்துல வந்து எஸ்பிபி அப்படிங்கிறவங்க வந்து இந்த பையனை ஸ்பாட் பண்ணிருக்காங்க. சோ அவர் வந்து தமிழ்ல ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் சொல்றாங்க, இந்த பையன் ஒருத்தன் வந்து தெலுங்குல வந்து படம் எடுத்துட்டு இருந்தாங்க, பட் அந்த படம் நின்று போயிடுச்சு, நீங்க வேணா அந்த பையன் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுங்களேன்னு சொல்லி இன்னொரு ஒரு படம் தமிழ்ல சான்ஸ் கிடைக்குது. அந்த அங்க இன்னொரு ஒரு படம் வந்து தமிழ்ல எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் கொஞ்ச நாளே ப்ரொடியூசர் இருந்துகிட்டு இந்த படம் நான் எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி அதையும் கேன்சல் பண்ணிடுறாங்க. மொத படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி அஜித்தை சுத்தி லக்கு அப்படிங்கிறது இந்த பையனுக்கு சுத்தமே இல்லை அப்படிங்கிற ஒரு டாக் வந்து சுத்த ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் விடாமுயற்சி மட்டும் தன்னம்பிக்கை மட்டும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கடையா ஒவ்வொரு ப்ரொடியூசர்கிட்டே போய் ஏறி இறங்குறப்ப வந்து முதல் படம் கொஞ்ச நாள் கழிச்சு சைன் பண்றாங்க. முதல் படம் ரிலீஸ் ஆகுது, தெலுங்குல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு அஜித் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இந்த மூவிஸ் பாக்குறவங்களுக்கு வந்து புதுசா ஒரு பையன் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கான் அப்படின்னு தெரியுது. அடுத்து இன்னொரு படம் எடுக்கலாம்னு போயிட்டு இருக்கப்ப வந்து பேரலா என்னதான் பிசினஸ் ஒரு சைட் போயிட்டு இருந்தாலும், அதாவது மூவிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருந்தாலும், பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த பைக் ரேஸ் எல்லாம் வந்து எத்தனை தடவை ட்ராக்ல இருந்து வெளியே இருந்து பாத்துருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல அந்த மாதிரி ஒரு பேஷன் இருக்கும். நிறைய பேர் வளர வளர அதை தொலைச்சு விடுறோம். கரெக்டா, மோஸ்ட் ஆஃப் வீடியோ பாக்குறப்ப மறுபடியும் அந்த பேஷன் என்னங்கிறத போய் நீங்க ரீவிசிட் பண்ணுவீங்க. நான் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, சொல்றேன் என்னாச்சுன்னு, என்னதான் மூவிஸ்ல வந்து ஒரு கரியர் உருவாக்கலாம், வருஷம் ஃபுல்லா நடிச்சா எப்படியாவது ஒரு சம்பாதிச்சு லைஃப்ல செட்டில் ஆகலாம் இருந்தாலும், அந்த பேஷனை மட்டும் நோக்கி ஓடுற இந்த அஜித் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மூவில ஹீரோ ஆனதுக்கு அப்புறமும் இருந்துகிட்டு இந்த ரேசிங் அப்படிங்கறத தேடி போறாங்க. படம் மூணு படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரேசிங்னால வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஏற்படுது. அந்த ஆக்சிடென்ட்ல இந்த பையன் வந்து மறுபடியும் எந்திரிச்சு இவ்வளவு வேகமாலாம் நடக்க கூடாது, வேகமா ஓடக்கூடாதுன்னு ஆயிரம் விஷயம் சொல்றாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லா பெட் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெண்டு வருஷத்துக்கு இந்த பையன் வந்து மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மூணு படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ ஆக்டிவா இருக்க வேண்டிய ஒரு பையன் அப்பதான் படத்துக்குள்ள இன்ட்ரோடியூஸ் ஆகாங்க. ஒரு மிகப்பெரிய மோட்டரிங் ஆக்சிடென்ட், நல்ல ரேஸ்ல நடக்கிற ஒரு ஆக்சிடென்ட், நல்ல பெட் ரிடனா இருக்காங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்துல இருந்தாலும் காசு சம்பாதிக்கணும்ல, இருந்தாலும் ஒரு சர்வே ஆகணும்ல, அந்த பையன் இருந்துகிட்டு இன்னொரு ஒரு படத்துல நடிக்க சைன் பண்றாங்க. அந்த படத்துல இந்த பையனோட ரோல் என்னன்னா, வீட்டிலேயே பெட் ரிடனா இருக்கிற மாதிரி ஒரு ரோல். அப்படி ஒரு படத்துல சைன் பண்றாங்க. இந்த பையனோட விடாமுயற்சி, இந்த பையனுக்கு எங்க இருந்து அந்த நம்பிக்கை வருது, எங்க இருந்து தைரியம் வருது? டாக்டர் சொல்றாங்க இந்த பையன் மறுபடியும் வேகமா இருந்துச்சு ஓட கூட கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பையன் மறுபடியும் படத்துல சைன் பண்ணி நடிக்கிறானே சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுற நேரத்துல தான் வந்து அஜித் ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் அன்லக்கி ஹீரோ அப்படின்னு சொல்லிச்சோ, எந்த ஒரு இண்டஸ்ட்ரி இந்த பையன் க்ளோஸ் ஆயிடுவான்னு சொன்னாங்களோ, அதே இண்டஸ்ட்ரி மட்டும் எந்திரிச்சு நிக்கணுங்கிறது. அடுத்து சக்சஸ்ஃபுல்லா படங்கள் நடிக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த படங்கள் பாத்தீங்கன்னா, அப்போ இருக்கிற ஆக்டர்ஸுக்கு சைட்ல இருக்கிற ரோல், அதாவது சைட் ஆக்டரா இல்ல கோ ஆக்டரா, இந்த மாதிரி ரோல்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி நடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அது பிரசாந்தா இருக்கட்டும், இல்ல வந்து இப்போ இருக்கிற இளைய தளபதி விஜயா இருக்கட்டும், அவங்க கூட வந்து நிறைய சைட் ரோல்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சைட் ரோல் வந்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டம்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமா மெயின் ரோல்ஸ் அப்படிங்கறது வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இந்த சொசைட்டில நம்ம ஒரு பேரை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம்னு நிக்கிற ஒரு நேரத்துல வந்து திடீர்னு கன்சிகூட்டிவா ஃபிளாப்ஸ் வர ஆரம்பிக்குது. திடீர்னு இன்னொரு ஆக்சிடென்ட் நடக்குது. லைஃப்ல இந்த பையனோட கேஸ் க்ளோஸ்டு, மறுபடியும் நிறைய பத்திரிகைகள் விமர்சிக்குது. பட் மறுபடியும் அவங்களை தூக்கி மேல நிக்கிறது வந்து பில்லா அப்படிங்கிற ஒரு படம் வந்து தூக்கி நிக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க அப்பமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா மேல கீழ மேல கீழ வந்துட்டு இருக்கிறத மட்டும் பார்த்து, இந்த பையனோட உண்மையான லைஃப பார்த்து, அதாவது உண்மையிலே இந்த பையன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத பார்த்து, இந்த பையனுக்குன்னு ஒரு மிகப்பெரிய சொசைட்டி வந்து சேர்ந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இந்த பையனுக்கே தெரியாம கூட வந்து நின்றுட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த பையன் வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் ஆக்டர், அஜித் அப்படிங்கிற ஒரு பேரை சம்பாதிச்சாச்சு, தலைன்னு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. படம் ஓடுதோ இல்லையோ, படம் ஃப்ளாப்போ ஹிட்டோ, ஓப்பனிங் மட்டும் இந்த ஒரு அஜித்துக்கு கிடைக்கிற மாதிரி எந்த ஆக்டரும் நினைச்சு பார்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அஜித் வந்து தான் என்ன வருஷம் ஃபுல்லா நடிச்சு எவ்வளவு காசு வேணும் சம்பாதிக்கலாம், இன்னைக்கு இருக்கிற ஃபேன் பவர் வச்சு ஈஸியா அரசியலுக்குள்ள வந்து ஒரு போஸ்ட் கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அது ஒரு எம்எல்ஏ எம்பியா இருக்கட்டும், இல்ல எவ்வளவு பெரிய போஸ்டா இருக்கட்டும், கண்டிப்பா இவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஓட் ஷேர் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நாலு பேர் இவங்களுக்கு அரசியலுக்குள்ள வந்து நாலு பேரை சப்போர்ட் பண்ணி பேசினா கூட கூடி கூடிய சம்பாதிக்க முடியும்னு தெரியற ஒரு காலகட்டத்துல, வேணா எங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு அரசியல்வாதிங்க முன்னாடியே சொல்றதுக்கான ஒரு தைரியமும், இவ்வளவு பேர் யாருனதுக்கு அப்புறமும் இன்னைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் இல்ல ஐஐடியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருக்கட்டும், ஏரோ மாடலிங் சம்பந்தமா டவுட் கேட்டாங்கனாலும் இல்ல ஏரோ மாடலிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், இவ்வளவு விஷயங்கள் பண்ற ஒரு ஆக்டரை நம்ம கண்டிப்பா எங்கேயுமே பார்க்க முடியாது. ஹி இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், ரவுண்ட் பெக்ஸ் இன் ஸ்கொயர் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வட்டங்கள், அந்த பால்ஸ், ரவுண்ட் பால்ஸ் வந்து ஸ்கொயரா இருக்கிற ஹோல்ல போட்டா எப்படி இருக்கும், ஃபிட்டே ஆகாது கரெக்டா, அது ஓடி அங்கிருந்து இடிச்சுக்கிட்டே இருக்கும். சோ அஜித் இஸ் சம்மன் லைக் தட். நம்ம நிறைய பேர் வந்து லைஃப்ல அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம். நிறைய பேர் ஏதோ ஒரு இடத்துல ஃபிட் ஆகணும்னு நினைக்கிறோம், போய் சேர்ற வேலையிலேயே இருந்துகிட்டு நம்மளோட பேஷன் என்னங்கறத தொலைச்சணும்னு நினைக்கிறோம். நம்ம போய் ஒரு வேலையை பாக்குற விஷயம் இனிமே இதுதான் நம்ம வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கோம்.
கோடி கோடியா சம்பாதிக்க முடியும், எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்க முடியும். நம்மளோட ஆக்டிங் தான் நம்மளோட லைஃப்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தன்னோட பேஷனல் மோட்டர் ரேசிங்கா இருக்கட்டும், இல்ல ஏரோ மாடலிங்கா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலியை பிரைவேட்டா வச்சுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் விட மிகப்பெரிய அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், தன்னோட பேஷன் மட்டும் ஃபாலோ பண்ணாம தன்னோட மனைவியும் வந்து பேட்மிண்டன்ல நல்லா விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ற இந்த ஒரு கேரக்டர் கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஒரு எக்ஸாம்பிளா பாத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாத்தையும் விட தன்னம்பிக்கை, எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியா வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளுக்களா வேணாலும் இருக்கட்டும், நான் என் வேலையை ஒழுங்கா பண்ணேன்னா அது எங்க வேணாலும் போய் நிக்கலாங்கிற ஒரு ஆணவம் அது எல்லாருக்குமே வர முடியாது. அந்த ஒரு தலகணம் எல்லாருக்குமே இருக்கணும், அது கண்டிப்பா தலைகிட்ட இருக்குது. So always follow your passion.